வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் காய்கறி சூப் எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள்கள் பீன்ஸ் 2, கேரட் 1, உருளை 1, பட்டாணி சிறிதளவு, சின்ன வெங்காயம் 4, பூண்டு 2 பல், தக்காளி 2, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 2 ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகு அரை ஸ்பூன். முதல்ல இது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். காய்கறிகள்லாம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் எண்ணெய் விட்டு ஜீரகம் தாளிச்சிட்டு அதில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இந்த காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி, மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு அது கூட கொத்தமல்லியும் போட்டு கிளறி குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுறணும். குக்கரை திறந்து மிளகுத்தூள் தூவி இறக்கினாக்க காய்கறி சூப் தயாராகிடும். தேங்க்யூ.